நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் மத்திய சென்னை தொகுதிக்குட்பட்ட சென்னை சூளைமேடு காவல் நிலையம் அருகில் பாஜகவின் மத்திய சென்னை நாடாளுமன்ற அலுவலகம் திறப்பு விழா. பாஜகவின் மத்திய சென்னை வேட்பாளர் வினோஜ் பி செல்வம் பங்கேற்பு. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மத்திய சென்னை வேட்பாளர் வினோஜ் பி செல்வம் கூறியதாவது, தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் திமுகவிற்கு தோல்வி பயம் வந்துவிட்டது. ஆகையால்தான் நீலகிரி மாவட்டத்தில் எல் முருகன் பாஜக வேட்புமனு தாக்கல் செய்யும் போது திமுக தொண்டர்களும் காவல்துறையினரும் பாஜக தொண்டர்களை தாக்கியதாகவும், அதனைத் தொடர்ந்து பாஜகவினர் சாலை மறியலில் ஈடுபட்ட பிறகுதான் காவல்துறையினர் மன்னிப்பு கேட்டார்கள். தோல்வி பயத்தின் காரணமாகவே இதுபோன்ற வன்முறைகளை திமுகவினர் கையாள்வதாக தெரிவித்தார். மேலும் சென்னை போன்ற இடங்களில் பாஜகவுக்கு வரவேற்பு அதிகரித்திருப்பதாகவும், 10 ஆண்டுகளில் மீனவர்கள் மீது தாக்குதல் குறைந்திருப்பதாகவும், அதற்கு காரணம் பாஜகவின் சிறப்பான ஆட்சிதான் என கூறினார். போலியான திமுக மாயத்தை உருவாக்கி மக்களை ஏழைகளாக வைத்திருப்பதாக குற்றம் சாட்டினார். சென்னையில் உள்ள மக்களுக்கு தற்போது விழிப்புணர்வு ஏற்பட்டிருப்பதாகவும், மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட போது திமுகவினர் என்ன செய்தார்கள் என்று மக்கள் புரிந்து கொண்டார்கள். தேர்தலுக்கு தேர்தல் மக்களுக்கு இலவசமாக பொருட்கள் பணம் கொடுத்தல் மட்டும் போதும் என நினைக்கின்றனர். மத்திய அரசாங்கம் நிதியில் திமுக ஸ்டிக்கர் ஒட்டி மக்களுக்கு வழங்குகின்றனர். தற்போது குற்றங்கள் அதிகரித்திருப்பதாகவும், இது மனவேதனை அளிப்பதாகவும், அதற்கு முக்கிய காரணம் போதைப் பொருட்கள், சட்டங்கள் கடுமையாக கொண்டு வர வேண்டும். 2021 தேர்தல் சமயத்தில் மம்தா பானர்ஜி கால் உடைத்துக் கொண்டார். இம்முறை நெற்றியில் காயம் கொண்டு ஓட்டு கேட்டு வருகிறார். ஒரே மாடல்தான், இது பழைய மாடல், இதனை மீண்டும் முயற்சிக்கிறார். ஒரு காலகட்டத்தில் தமிழகத்தில் பாஜக எங்கு உள்ளது என்ற கேள்வி எழுப்பினார்கள். ஆனால் இன்று முதல்வர் பேசினாலும், விளையாட்டுத்துறை அமைச்சர் பேசினாலும் பாஜகவை பற்றிதான் பேசுகிறார்கள். அந்த அளவிற்கு பாஜக வளர்ச்சி அடைந்துள்ளது. அமலாக்கத்துறை சோதனை, ஊழல் முறைகேடுகளில் ஈடுபட்டவர்களுக்கு தான் சோதனை வருகிறது, சாதாரண மக்களுக்கு வரவில்லை. கருப்பு பணத்தை மீட்டு மக்களுக்கு வழங்குவதுதான் பாஜகவின் எண்ணம் என தெரிவித்தார். இந்த நிகழ்வில் மாவட்ட தலைவர் விஜயானந்த், மாவட்ட பொதுச்செயலாளர் ஹரிஹரன் மற்றும் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பொருளாளர் ரமேஷ் இந்த அலுவலக திறப்பு விழா நிகழ்ச்சியை மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தார்.